ஹாய் ஹரணன்பா, பொதுவாக காரோ அல்லது பைக்கோ நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னு கேட்டோன்னா, நியூட்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதா, எது பெஸ்ட்டு, கியரில் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வருமா அப்படின்ற இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நம்ம இந்த நியூட்ரல் ஸ்டார்ட்டும் சரி இல்லை வந்து கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது சரி, பொதுப்படையாக பார்க்கும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெண்டுமே ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நியூட்ரலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நியூட்ரலில் இருக்கும்போது இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. அப்போ வந்து இன்ஜின் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அப்போ ரன் ஆகிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதை பாட்டி ஃப்ரீயாக ஸ்டார்ட் ஆகிடும். பட் கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நம்ம ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுலேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை அடுத்த சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கல, ஒரு 50% 60% தான் கிளச்சு பிடிச்சி நம்ம செல்ஃப் ஸ்டார்ட்டோ அல்லது கிக்கர் ஸ்டார்ட்டோ பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். அந்த டைமில் இன்ஜின்குள்ளே என்ன நடக்கும்னா, ஃப்ளை வீலும் கியர் பாக்ஸும் லைட்டாக எங்கேஜ் ஆகிருக்கும். இது ஏன் ப்ரோ நடக்குது, எப்படி நம்ம கிளச்சு பிடிச்சா தனித்தனியாக பிரியும் தானே, ஏன் எங்கேஜ் ஆகுதுன்னு கேட்டால், நம்ம முழுமையாக கிளச்சு பிடிச்சா மட்டும்தான் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும். இப்போ 50% 60%லாம் பிடிச்சா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட் இருக்கும், லைட்டாக சின்ன கனெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சின்ன கனெக்ஷன் இருக்கனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப அது இன்னும் லோடு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி தேவைப்படுறப்ப என்ன ஆகும்னா, இன்ஜினுக்கு வந்து ஒரு சின்ன அழுத்தம் வந்து ஏற்படும். இந்த விஷயத்தை எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம்னா, இப்போ நம்ம கியரில் வச்சுட்டு கிளச் வந்து ஒரு 50% 60% வந்து பிடிச்சிட்டு செல்ஃப் எடுத்து பாருங்கள், லைட்டாக ஸ்டார்ட் ஆன பிறகு அப்படியே லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு ஜர்க்கு கிரியேட் ஆகும். அந்த ஜர்க்கில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், ஓ ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக எங்கேஜ் ஆயிருக்கு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் லோடோட மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கியரோட ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு சின்ன ஃபியூல் லாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அண்ட் கியர் பாக்ஸுக்கும் ப்ராப்ளம் வரும். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 50%ஸோ 60%ஸோ கிளச்சு பிடிச்சி நான் ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சி பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா கியரில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும். என்னென்னு கேட்டோன்னா, இப்போ நம்ம டிராஃபிக்கில் வரோம், இப்போ அப்படி பைக் ஓட்டிகிட்டு வந்து டிராஃபிக்கில் வந்து ஸ்லோ பண்ணிட்டு நிற்க வைக்கிறோம், அப்படியே கியரில் ஆஃப் பண்ணுறோம்னு வச்சுக்குவோம். கியரில் ஆஃப் பண்ணிவிட்டு சம்டைம் வந்து நம்ம கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட் கியரில் வச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சில டைம் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே ஃபஸ்ட் கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மூத்தாக அப்படியே கிளச்சு விட்டு அப்படியே போயிடும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அந்த மாதிரி நம்ம கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதிரி கீழே வந்து டக் டக்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும், ஒரு மாதிரி ஏதோ அடி வாங்குற மாதிரி சவுண்டு வரும். அது என்ன சவுண்டும் இல்லை, நம்ம கியர் பாக்ஸ்லேருந்து வர சவுண்டு தான். ஸோ சரியாக எங்கேஜ் ஆகிருக்காம கொஞ்சம் அரைக்குறையாக எங்கேஜ் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்ம மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அது ப்ராப்பராக ஃபிட் ஆகிட்டு அது திருப்பி மெஷை மூவ் ஆகிறப்போ வர சவுண்டு தான் அது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம கியர் பாக்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு நியூட்ரல் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, இன்ஜினுக்கும் நல்லது, கியர் பாக்ஸ் கிளச் பிளேட் எல்லாத்துக்கும் நல்லது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்கேஸ் வந்து ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்ம டிராஃபிக்லேயோ சரி இல்லை ஒரு மேடரமோ அப்போ சரி, அந்த டைமில் வந்து நம்ம இப்போ பைக் சடனாக ஆஃப் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் கிளச்சு பிடிச்சி நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அங்கேயும் நான் நியூட்ரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லலை. நம்ம சும்மா நின்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப நியூட்ரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லதுன்னு தான் சொல்ல வரேன். நன்றி.